என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். உங்களை இந்த நாளெல்லாம் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். தேவனுடைய வசனத்தை நம்புகிற ஜனங்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீங்கள் பாதுகாப்பின்றி அடைக்கலமின்றி இருப்பதை போல உணர்வீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், என்னை நம்பி பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் பொறுமையாய் காத்திருப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியம், அப்படித்தானே? தேர்வு எழுதிவிட்டு அதன் பதிலை பெறுவதற்கு பொறுமையாய் காத்திருக்கிறார்கள். ஒரு நன்மைக்காக பொறுமையாய் காத்திருக்குதல், எத்தனையோ இடங்களில் நீங்கள் பொறுமையாய் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள். ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:15. அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். யாரை குறித்து சொல்லுகிறது? நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றாராம். வாழ்க்கையில் நீங்கள் கூட இந்த அடிச்சுவடைத்தான் பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை தருவேன் என்றோ செய்வேன் என்றோ வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தால், அவசரப்பட்டு வேறு முடிவுகள் எடுத்து விடுவீர்கள் என்றால், நீங்கள் சாரால் எடுத்த முடிவை போல சங்கடத்தில் தான் உங்கள் வாழ்க்கை முடியும். நீங்கள் ஆண்டவருக்காய் காத்திருக்கும் பொழுது பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பொறுமையான காத்திருக்குதல் நாட்களில் கர்த்தர் உங்களை உருவாக்குவார், உங்களை புடமிடுவார், உங்களை ஜெபிக்க வைப்பார், விசுவாசத்தை கூட்டுவார், குணசாலிகளாய் மாற்றுவார், பரிசுத்தப்படுத்துவார், பரலோக வாஞ்சையை கொடுப்பார். ஏதோ ஒன்றை ஆண்டவர் செய்வார். அதற்குத்தான் அந்த காத்திருக்குதலின் நேரம். ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து ஏமாந்து போனார் என்று வேதம் சொல்லவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். உங்களை காத்திருக்க வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களை ஏமாற்றுவதற்காக காத்திருக்க வைக்கவில்லை. வாக்கு பண்ணினதை உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தவே காத்திருக்க வைக்கிறார். இன்றைக்கு சந்தோஷமாய் சொல்லுங்கள், நான் பொறுமையாய் காத்திருக்கிறேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்து சொல்லுங்கள். நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள், நிச்சயமாகவே ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? என் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நீர் நல்லவர் அப்பா. உமக்காக பொறுமையாய் காத்திருக்கிற ஜனங்களுக்கு நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. திரைமறைவில் இருந்து நீர் செய்கிற வேலைகளை உம்முடைய பிள்ளைகள் அறியாவிட்டாலும் விசுவாசத்தோடு காத்திருக்க உதவி செய்யுங்க. எங்கள் தகப்பனாகி ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டதை போல உம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு பிள்ளைக்காய் காத்திருக்கிறார்கள், ஒரு வீட்டிற்காய் காத்திருக்கிறார்கள், ஒரு எதிர்கால துணைக்காய் காத்திருக்கிறார்கள், வேலைக்காய் காத்திருக்கிறார்கள், நன்மைகள் வரும் என்று காத்திருக்கிறார்களே, ஒரு மாற்றம் வரும் என்று காத்திருக்கிறார்களே, ரட்சிப்பு வரும் என்று காத்திருக்கிறார்களே. பொறுமையாய் காத்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள போறதற்காய் உமக்கு நன்றியப்பா. விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துங்க. அந்த நாள் வரைக்கும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களை, ஆண்டவருக்காய் பொறுமையாய் காத்திருக்கிறது பெரிய பாக்கியம். அவசரப்பட்டு வேறு முடிவை எடுத்து விடாதிருங்கள். ஆண்டவருக்காக காத்திருங்கள். அவர் தருகிற நன்மையை பெற்று ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். காட் பிளஸ் யூ.